வணக்கம். அம்மு கவி சமையலில் இன்றைக்கு குட்டீஸ்களுக்கு பிடித்தமான ஜீரா ரைஸ், அதுக்கு ஏற்ற ஒரு ராஜ்மா மசாலா பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இதுக்கு. முதல்ல என்ன ராஜ்மா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஒரு 1/4 கிலோ ராஜ்மா எடுத்து இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு மறுபடியும் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டு வேக வச்சுருங்க. இது வேக வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 விசிலாக விடணும். அப்போ தான் இந்த பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதனால் நல்லா ஒரு 10 to 12 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பெங்களூர் தக்காளி, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் போட்டு. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தக்காளியையும் வெங்காயமும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, நெய் ஊட்டி கூட சமைக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சீரகம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு இந்த சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு 1/2 தட்டி வச்சுருக்கோம். இது தட்டி போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும், அரைச்சி போடுறத விட நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் வர அளவுக்கு இது நல்லா வதக்கிடணும். பச்சைப்பாடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, அதே இதோட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். தக்காளி போட்ட உடனே எப்பயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமே வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்தாச்சு, நல்லா சுருண்டு வரணும். அதோட பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதாவது 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். குட்டீஸ்களுக்கு சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாச்சு, இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட ராஸ்மல், அதாவது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதனால் இதை கடாயை மூடி வச்சு வேக விட்டுருங்க. ஒரு 10 to 10 மினிட்ஸ் அது நல்லா வேகணும். அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டுருச்சு, தக்காளி நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள். கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ராஜ்மா அதை தூக்கி இதில் போட போகிறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பூ போல் வெந்திருக்கும், நிறைய விசில் விட்டிங்கன்னா தான் இந்த பீன்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம விட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப வாட்டரியெல்லாம் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாதத்துக்கு ரொம்ப ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். மூடி வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ் அதை நல்லா வேக விட்டுருங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கூடுதல் சுவைக்காக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு அடுப்புக்கு கறி சொல்லுவோம் இல்லையா, அந்த கறியை வந்து நல்லா அடுப்பில் வச்சு அது ரெட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டுக்கோங்க. சுட்டு எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் வச்சு குழம்பு மேலே வச்சு அந்த பெரிய வெங்காயத்து மேலே இந்த சுட்ட கறியை மேலே வச்சிடணும். வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு டக்குன்னு மூடி வச்சிடணும். அந்த புகையில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்மூக்கி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு. அது இந்த ஜீரா ரைஸோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது, ஸ்மூக்கி ஃப்ளேவரோடு இந்த ராஜ்மா மசாலா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த கறித்துண்டையும் அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தாலையும் எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இந்த ஜீரா ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ஜீரா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லட்டினா நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் சீரகம் விரும்பி சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிட்டோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி இதை செய்ய போகிறோம். அப்போ தான் சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ போட்டாச்சு. 1 கப்
அரிசினா அதுக்கு 1¼ கப் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதில் அடுப்பை கொஞ்சம் நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். அவ்வளோதாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு விசில் மட்டும் விடுங்க. இப்போ எடுத்தீங்கன்னா பாருங்கள் அரிசி அப்படியேவும் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜீரா ரைஸ்க்கு இந்த ராஜ்மா மசாலா ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ் எப்படி விரும்பி சாப்பிட்றாங்களோ அதே போல் இந்த ஜீரா ரைஸும் இந்த ராஜ்மா மசாலாவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் அம்மு கவி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.